ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்கள் டாப் ஸ்டார் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம விளாட போகிறது ஈவில் நான்ற கிரானி கேம் தான் விளாட போகிறோம். இப்போ ஒரு கார் போகுது, அது இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்கிப் கொடுத்து நம்ம உள்ளார போயிடுவோம். டே ஒன், முதல் நாளாக நம்ம அந்த வீட்டுக்குள்ளார போயிருக்கோம். இங்கேயும் ஸ்கூல் மாதிரி வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணுறது? சரி, வாங்க உள்ளார போயிடலாம் கேமுக்குள்ளார. இங்கே ஒரு இந்த மாதிரி ஒரு பர்ஸ் மாதிரி இருக்கும், அதில் ஓப்பன் காமிக்க அந்த பட்டனை கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கணும். அப்புறம் கதுவை கொஞ்சம் சாத்திட்டு இது இதை போட்டு லாக் பண்ணிக்கணும். விடுங்க, எனக்கு வரலாது. சரி, வாங்க உள்ளார போயிடலாம். கீழே போனால் ஒரு இடம் இருக்கும் அண்டர் கிரவுண்டில். அந்த காலத்தில் எப்படிலாம் கட்டியிருக்கானோ, பழைய பில்டிங் தான். மேலே இல்லை இடிஞ்சு விழுந்துமோன்னு கொஞ்சம் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இடிஞ்சு விழுவாது. இந்த இடத்துல போய் இப்படி தட்டிங்கன்னா இது போய் உள்ளார போய் மாட்டிக்கும். அப்புறம் ஒரு டிவி வரும், ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியும், டிவி வந்துருச்சு. அப்புறம் வருவேன், இது சுற்றி ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும். அப்புறம் கீ செயின் போன தட்டி கிடச்சிச்சு. இந்த தட்டி என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். இதில் வந்து ஒரு கீ கிடச்சிக்கு, மிஸ்ட்ரி ஆஃப் த கே மீன்ஸ் கீ போட்டிருக்கு. அப்புறம் அதை எடுத்துகிட்டு போகணும். இது என்னது? இது தொட்டால் ஒன்றும் ஆக மாட்டேங்குது, ஒன்றாவில். இது அந்த கிராண்ட் கையில் இருக்கிற மூஞ்சி எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சா ஓப்பன் ஆகுமோ? என்னென்னமோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லா மிஷினையும் முடித்தா தான் கதுவே வெளில திறக்கும் போல். அந்த கீயே கிடைக்க மாட்டேங்குது. இது தொட்டு வெளில போயிடும். இப்போ கிராணி வந்துருக்காங்க, தெரில. தாத்தா வந்தானா குடுக்குடுன்னு கதவை சாத்திட்டு ஓட வந்தேதான். இது வழியாக நம்ம போவோம். ஏ, காசு கிடக்கு, எடுத்துப்போம். ஓகே, போவோம் வாங்க. இப்போ இது உள்ளார போயிட்டு ஹைடில் போய் ஒளிஞ்சிருவோம். என்ன ஆத்தா வர மாதிரி சவுண்டு கேட்குது. வந்தானா சுத்தியில் எடுத்து மண்டையில் அடிச்சு விட்ருவா. நம்ம யாரும் வரல, ஆத்தா வரலையா? ஓடிடலாமா? ஆத்தா வெறுப்பேற்றி பார்ப்போம் வராளான்ட்டு. இந்த மாதிரி சவுண்டு கொடுத்தா வருவா ஆத்தா? இந்த வர போகிறான்னு நினைக்கிறேன். ஐயோ, பார்த்துட்டா! ஐயோ, வலிக்குதுங்க, ரத்தம் தெரிச்சிருச்சு. இதில் உங்களுக்கு வந்து நிறையா ஹைடு பிளேஸ் நான் காமிக்க போகிறேன். அப்புறம் வேற என்ன, ஒரு நல்லா புதுசாக நீங்கள் பார்க்காத இடமா அந்த மாதிரி நான் காட்ட போகிறேன். நீங்கள் என்ன போய் விளாண்டுட்டு பாருங்க. நம்ம போகலாம், வாங்க மாடிக்கு போகலாம். வெடிச்சிட்டாலே யாத்தா, உனக்கு என்ன பண்ண? என்ன மட்டும் சுற்றி சுற்றி அடிச்சுட்டு இருக்க? லாஸ்ட்டு இன்னைக்கு பாரு, உன் கண்ணு கண்ணு முன்னாடி தப்பிச்சு ஓடுவான் பாரு. இன்னைக்கு வாங்க, இன்னைக்கு என்ன ஒரு ஒரு தட்டியும் ஒரே இதை எழுதி போட்டுக்கிட்டு இருக்கு. இது என்னது? ஓப்பன் ஆகல, வாங்க ஓடும். வேணும் காசோ கீ ஒன்றுமா கிடக்கு. நம்ம போன தாட்டி அடிக்கும் போது கீ இங்கே தானே இருந்துச்சு. பார்க்காம நம்ம அந்த சைடு போயிட்டோம். கீ எடுத்துகிட்டு எங்கேயாச்சும் போவோம். இங்கே ஒரு ஹைடு பிளேஸ் அவங்களுக்கு காமிக்காம ஒரு தாட்டி இங்கே அக்கி வரும்போது ஒன்றும் பாருங்க, இங்கே போய் ஒளிஞ்சிட்டேங்க. இந்த இடத்துல போய் இப்படி போய் ஒளிஞ்சிடணும், அவ்வளோதான். சூப்பராக போய் ஒழிஞ்சிடலாம், ஜாலியாக இருக்கும். கிராணி வந்தால் கண்டே பிடிக்க முடியாது, பார்த்துட்டு அழுதுட்டு போயிட்டே இருப்பா. ஆனால் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்துடணுமே. இப்போ ஓடணும் நம்ம, வாங்க ஓடிடலாம். இது சும்மா நான் உங்களுக்கு ஹைடு பேஸுன்னு காமிச்சேன். கிராணிலாம் இப்போ வரமாட்டா, இது லாக் ஆகிருக்கு. என்ன இது? இந்த கூட வரா. மாடியில் போய் கரண்ட்டு சப்ளை ஆன் பண்ணும், வாங்க போகலாம். இப்போ ஓடணும் ஓடணும். இங்கே ஒரு ஹைடு பிளேஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் இந்த இடத்துக்கிட்ட போய் சோபாலாம் கிடக்கு. இந்த இடம் இருக்க பாருங்க, இங்கே ஹைடு கொடுத்தா இங்கே ஒழிஞ்சிக்கலாம். வாங்க போகலாம். உங்களுக்கு ஹைடு பிளேஸ் இருக்கு, பிளேஸ் வந்துருக்கு. ரெண்டு பிளேஸ் காமிச்சிட்டு உங்களுக்கு ஹைடு பிளேஸு, போகலாம் வாங்க. அடுத்து அந்த கரண்ட்டு கப்பி எடுக்கிறது போய் எடுப்போம். இல்லை, கிராணி வர மாதிரி சவுண்டுக்கு வரலைன்னா அந்த ரேடியோ கொடுத்து ஆன் பண்ணி ரேடியோ ஆன் பண்ணிடுவோம். கிராணியை வெறுப்பேற்றி வருவோம். அப்போ அந்த ஆத்தாவை
பாருங்க ஆத்தா வந்துருவா அந்தனே அவளை ஏற்பேத்து வந்துட்டா போயிருக்கோம் ஆட்டா ஆன் பண்ணோடனே வந்துருவா அவளை வெறுப்பேற்றி வெறுப்பேற்றி ஓட விடணும் அதுதான் நம்ம வேலை என்ன நம்ம ரெண்டு வாட்டி அடிச்சு நொண்டிகளை நடந்து நடந்து வாடிட்டு வர வச்சிருவோம்ல இந்த சுத்தியில் வச்சு நடக்கிறா அது என்ன பேலன்ஸோ தெரில அதை வச்சு நடந்துட்டு இருக்கா சாவை தொடங்குவாங்க அந்த உலருக்கு வேற இதை எடுத்துட்டு போய் அந்த கரண்ட் சப்ளையும் ஆன் பண்ணுறோம் என்ன போவாங்க என்ன ஆகலாம் அவளை பிடிச்சி கிணத்து உள்ளார்கள் போட்டு போடுவாங்க கிணறு கிடையாது பாருங்க இந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சப்ளை ஆன் ஆகிடும் இப்போ வெயிட்டு போய் நேராக போய் குதிக்க போகிறேன் ஆ குதிச்சிட்டோம் இது ஒரு அருமையான லேண்டிங் என்ன சோப்பு இல்லாமல் இருந்தானே பார்க்குறீங்க அதுலேருந்து தானே நீங்கள் பிடிச்சேன் இந்த இடத்துல போய் கண்டே விட்டு மாட்டாங்க தப்பில் வந்தாலும் இந்த இடத்துல இன்னும் கண்டுபிடிக்க மாட்டான் இன்னாலே கண்டுபிடிக்க மாட்டான் இதோட இந்த பார்ட்டு முடிஞ்சிச்சு பார்ட் டூவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க